பேசிட்டோமா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இங்க நிறைய பேர் ஸ்பேஸ் சேவிங்காக ஃபோல்டபிள் 9 டபுள் கேக்குறாங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வந்து இங்க குடுக்குறேன்னு சொல்லிருந்தாங்க எப்படி அந்த பிரைஸ் வந்து தரீங்க நம்ம தான் எல்லா கடைக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குல நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் வந்து ஆமா நான் அண்ணா அது மேல உட்கார கூடாது கொஞ்சம் ஏந்திரங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க் பாக்ஸ் இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டீங்கனா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது என்ன பேட்டர்ன் இது இது மகாராஜா டைனிங் டேபிள் இதெல்லாம் என்ன வுட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வுட் இங்க எப்படி கிரைண்ட்ஸ் இருக்கோ அதேதான் உங்களுக்கு இழைச்சாலுமே இதான் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க குடுக்குறீங்களா எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அதை செக் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து பேக் பண்ணி திருப்பும் கஸ்டமர் கொடுத்துருவோம் வீட்டில் வந்து ஒரு குட்டி பார் வச்சு நீங்க செட் பண்ணிக்கலாம் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குடோன்ல தான் இருக்கும் சேம் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு நீங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே வந்து ஃபர்னிச்சர் தான் இங்கேருந்து தான் வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஞான பிரம்மன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபர்னிச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்னிச்சரில் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும் ஏன்னா நம்ம நிறையா ஃபர்னிச்சர் வீடியோ பார்த்துருப்போம் பெரிய பெரிய ஷோரூம்லாம் பார்த்துருக்கோம் அதில் இருக்க ஃபர்னிச்சர் எல்லாமே இங்கேருந்து தான் வந்து ஹோல்சேலே ஆகுது ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எந்த ஷோரூம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபர்ன் அப்படின்ற ஷோரூம் தான் வந்திருக்கும் இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சென்னை ரெட் ஹில்ஸ் மாதவரம் போகிற ரோட்டில் எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் இருக்கும் அது ஆப்போசிட்டில் தான் இருக்குது மெயினாக வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் சொல்லலாம் எங்கேயுமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து தான் நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஹோல்சேல் கொடுக்குறாங்க ஸோ ப்ரைஸ் சொல்லலாம் இப்போ ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் எப்படி சொல்கிற ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் ஆகட்டும் வுட் ஃபர்னிச்சர் சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது அது எல்லாமே உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம சேனல் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பக்கத்தில் போய் பட்டேன் டமால் ஒரு ரெடிங்க இப்போ வீடியோ உள்ள போகலாம் ஓகே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்ம சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை ஒரு வெல்கம் பண்ணுறோம் வணக்கம் சிஸ்டர் சொல்லுங்கள் உங்களை பற்றி நம்ம ஷாப்பை பற்றியும் ஐம் பிரியங்கா கிளாசிக் ஃபன் ரெடிஸ்லேருந்து மாதவரம் போகிற ரோட்டில் ரெடிஸ் கிராண்ட் லைனில் எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் நம்ம குடோன் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் வுட் ஃபர்னிச்சர் தான் நான் பண்ணிகிட்ருக்கோம் வெளியே யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் ஹோல்சேலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லா இடத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னலாம் கிடைக்கும் இங்கே இங்கே எல்லா ஃபர்னிச்சருமே கிடைக்கும்ண்ணா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது காட்டு இருக்குது ஷூ ராக் இருக்குது கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது ஸ்டடி டேபிள் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா 140 ப்ராடக்ட் கிட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நான் மெயினாக வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ்க்காக தான் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எப்படி அந்த ப்ரைஸ் வந்து தரீங்க நம்ம தான் எல்லா கடைக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீட்டைல் ஏன் பண்ணுறோம்னா கஸ்டமருக்கு நேரடியாக அந்த ப்ரைஸ் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர் 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 இப்போ வந்து நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே ஒன்றா பார்த்துடலாமா என்ன பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றிருக்காங்க ஒன்று ஒன்று அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கார்ட் பார்க்கலாம்ண்ணா இப்போது கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 மாடல்ஸ் இருக்குது நம்ம கிட்ட இப்போது நம்ம கார்ட் பார்க்கலாம் இந்த கார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கன்ஷிகா ஓகே கன்ஷிகா ஆமாம் கன்ஷிகா கார்ட் ஒரு ஒரு பேட்டனுக்கு ஒரு ஒரு நேம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 28-35 வரையும் உங்களுக்கு ப்ரைஸ் வரும் இதோட கார்ட் ப்ரைஸு ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டோரேஜ் மாடல்லாம் ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா வெளியே எம்டிஎஃப்ல பண்ணி தந்திருப்பாங்க உங்களுக்கு எம்டிஎஃப்ல பார்த்துருப்பீங்க ஆனால் சாலிட்வுட்டில் இது வரையும் யாருமே ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் பண்ணதில்லை ஆனால் நம்ம சாலிட்வுட்லேயே ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் பண்ணுறோம் அது ஓப்பன் பண்ணி ஆ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் சார்ஜர் வச்சுக்கலாம் ஃபோனு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் நார்மலாக இப்போ நீங்கள் ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் வாங்குறீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸில் பார்த்துருக்கீங்க இது வரையும் நார்மலாக எம்டிஎஃப்ல உங்களுக்கு தருவாங்க 22,000 ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சாலிட் வுட்லேயே உங்களுக்கு 22,000 தான் கொடுத்துட்ருக்கோம் யாராலுமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஹெட் ஸ்டோரேஜ் மாடல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய பெரிய ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸே உங்களுக்கு வேறு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது குயின் சைஸ் மாடலே உங்களுக்கு 17,000 கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பேர் நிவார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் கான்செப்டில் வந்துடும் நைட் ஸ்டாண்டு உங்களுக்கு இருக்குது நைட் ஸ்டாண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நைட் ஸ்டாண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுத்த கார்ட் பார்க்கலாம் ஓகே இது என்ன டிசைன் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் வித் டைல்ஸு உங்களுக்கு பிளைனாக டைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டாலும் நம்ம அந்த பேட்டர்னை உங்களுக்கு வச்சுருக்கோம் நாலு சைடுமே உங்களுக்கு போல்டு மட்டும்தான் இருக்கும் அந்த காலத்தில் இருக்கிற பேட்டர்ன் இதெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்டிக்காக இருக்கும் ஆன்டிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஷேப்பரு இது பாருங்கள் உங்களுக்கு டிசைனு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கல இதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் மாடல் இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இப்போ பாருங்களேன்
நேச்சுரல் கிரைன்ஸ் வந்து சாலிட்வுட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நேச்சுரல் கிரைன்ஸ் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, பிளைன் மாடலில் டைல்ஸ் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. இதோட லெக்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு கரைசல் கால் வரும். நிறைய பேர் கரைசல் கால் வச்ச கட்டுலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தால் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா ஆடி காட்டு. இந்த ஆடி காட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன் தான் உங்களுக்கு ஆடி காட்டுன்னு பேர் வந்தது. டைமண்ட் மாடலே பார்த்தீங்கன்னா காட்டும் இருக்குது, நைட் ஸ்டாண்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அலமாரியும் நம்ம பண்ணுறோம், ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இருக்குது, ஷூ ராக்குமே இருக்குது, டிவி ஸ்டாண்டு இருக்குது, செஸ்ட் ஆஃப் ட்ராயரும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரே காம்போவாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்க்க போகிறோம், டைனிங் டேபிளில் ஃபோல்டபுள் டைனிங் டேபிள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஸ்பேஸ் சேவிங்காக ஃபோல்டபுள் டைனிங் டேபிள் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரவுண்டும் பண்ணுறோம், ஸ்கொயரும் பண்ணுறோம். இது டூ சேர்ஸ் இருக்குது, டூ சேர்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம் வீட்டில்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்பேஸ் சேவிங் அந்த டைனிங் டேபிளை பார்த்தா ரவுண்டு பார்த்தோம், இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்கு பாருங்க, நான் ஜஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒன்றில் இப்படி எடுத்துகிட்டு இது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஃபோல்டபுள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் நீங்கள் வச்சுக்கலாம், எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அழகாக ஜம்முன்னு வந்து சூப்பரில். அண்ணா இந்த மாடல் பார்த்தா உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? இது ஒரு சென்டர் டேபிள் டீபாய் தானே இது? இல்லைண்ணா இது டீபாய் இல்லை, அது எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இப்போ சொல்லி கேட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, ஹைட்ராலிக் சென்டர் டேபிள். இது நீங்கள் ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள ஸ்டோரேஜுமே நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர். ஆமாண்ணா, நம்மக்கிட்ட நிறைய ஸ்பேஸ் சேவிங் இருக்குது. அண்ணா அது மேலே உட்காரக்கூடாது, கொஞ்சம் சேர்ந்துருங்க. ஏ என்னாச்சு? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க் பாக்ஸு. ஓ இதுலேயும் ஒன்று? ஆமாம், இது ட்ரங்க் பாக்ஸ் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் மாடல் நம்ம கார்ட் பார்த்தோம்ல, அதுலேயே உங்களுக்கு டைல்ஸ் மாடலில் ட்ரங்க் பாக்ஸும் நம்ம பண்ணுறோம். இதில் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பெஞ்ச் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டூ சேர் சென்டர் டேபிள். அதை எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இது பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாடல் பார்த்தா உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? இது ஒரு ரவுண்டு டீபாய் சென்டர் ஸ்டாண்ட் தானே இது? ஆமாண்ணா, இது டீபாயுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைனிங் டேபிள். ஓ ஆமாம், கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேர் இருக்குது சின்ன. இது இது நீங்கள் கார்டன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரவுண்டுமே பண்றோம், ஸ்கொயர் டேபிளுமே பண்றோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் வச்சது, சேர்ல உங்களுக்கு குஷன் இருக்கும். ஆமா, இந்த மாடல் பாத்தீங்கன்னா சாலிட் நெஸ்ட் ஆஃப் ஸ்டூல். இது இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் தான். இதில் பிளைனும் இருக்குது, உங்களுக்கு சாலிட் நெஸ்ட் ஆஃப் ஸ்டூலும் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பிளைன் நெஸ்ட் ஆஃப் ஸ்டூலு. இதுவுமே உங்களுக்கு அதே மாதிரி தான், நிறைய ஸ்பேஸ் சேவிங்கில் இருக்குது நம்மக்கிட்ட. இது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு சாலிடு தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சென்டர் டேபிள் தான். இதுவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் மாடல் வரும். நிறைய பேர் இப்போலாம் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே பார்த்தீங்களா ஸ்டோரேஜாகவும் மூணு பக்கமும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் தான் இந்த சென்டர் டேபிள் உங்களுக்கு. வாங்க நம்ம இப்போ அடுத்த சென்டர் டேபிள் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டூ சைட் ஸ்டோரேஜ் சென்டர் டேபிள். இதில் இந்த சைடுமே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், இந்த சைடுமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பெஞ்ச் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெஞ்சுமே பண்ணுறோம், பெஞ்ச்லேயே நிவார் இருக்குது, சிஎன்சி மாடலும் இருக்குது, உங்களுக்கு பிளைன் பெஞ்சும் இருக்குது. பெஞ்ச் வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா காம்பாக்டான டைனிங் டேபிள், ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள் தான் இதுவுமே. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இது பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு சேர் எவ்வளோ சாலிடாக இருக்குது பாருங்களேன். இது பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு இது பண்ணி கூட காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சாலிடு தான், எந்த போல்டோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது, ஸ்க்ரூ டைப்பும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு சாலிட் தான். எவ்வளோ சாலிடாக இருக்குது பாருங்களேன், ஒரு சேரே இவ்வளோ வைட் இருக்குது. ஆடி டைனிங் டேபிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஆடி ஆடியிலே காம்போ இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஆடியில் காட்டும் வாங்கிட்டு டைனிங் டேபிளும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காம்போவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது உங்களுக்கு சிஎன்சி. இதெல்லாமே ஹேண்ட் ஒர்க் மாடல்ஸ். இதில் ஃபோர் சீட்டருமே தரலாம், சிக்ஸ் சீட்டருமே தரலாம். இது என்ன பேட்டர்ன்? இது நிறைய டிசைன் டிசைனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் டிசைன். உட்காந்து பாருங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், ஃபுல் அண்ட் உங்களுக்கு ஹெட் உரிமை வரும். ஆமாம், நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம். என்ன ப்ரைஸும் ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா? டைனிங் டேபிள் வந்து 20,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. டைனிங் டேபிள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டைனிங் டேபிள். டேபிளும் வேணாலும் டேபிள் தருவோம், தனியாக வாங்கிக்கலாம். சேருமே தனியாக வாங்கிக்கலாம்.
பீட்டர் மாடல். பீட்டர் மாடல் ஆமாம். ஒரு ஒரு பேட்டர்னுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 5x3, 4x3 இருக்குது, 5x3 இருக்குது, 3x3 இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா ஜாலி. ஜாலி டைனிங் டேபிள். இப்போ நம்ம எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறோமோ அந்த மாதிரி டைனிங் டேபிளும் டைனிங் டேபிள் காட்டு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். இந்த மாடல் பாருங்க, இது பாருங்க, இது மகாராஜா டைனிங் டேபிள். ஆமாம், 6x3 டேபிள். இது நீங்கள் 6-seater யூஸ் பண்ணிக்கலாம், 4-seater யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் இங்கே ஹோல்சேலே பண்ணிட்டுருக்கோம், நம்மளால் மட்டும்தான் இந்த பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும். இல்லை இங்கே ஹோல்சேல் ஹோல்சேல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஹோல்சேல்றீங்க? நம்ம குடோன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே நிறைய ஸ்டாக் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே, நம்ம வந்து குடோன் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. இதுதான் நான் நம்ம குடோன் வாங்க, நான் போய் பார்க்கலாம். இங்கே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குங்க? இங்கே காட்டு இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே பாக்ஸ் பேக்கிங்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம பேக் பண்ணி பிரித்து காட்டி கொடுப்போம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன் ஸ்டாக்ல எப்பயுமே இங்கே இருக்கும், எப்பயுமே ரெடிலி அவைலபிள் இருக்கும். பேக்கிங் வந்து இந்த இப்படி தான் வருமா இல்லை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது பேக் பண்ணுவீங்களா? இல்லை பேக்கிங் இப்படி தான் வரும். இப்போ கஸ்டமர் கொடுக்குறோன்னா அங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரித்து ஓப்பன் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கே கொடுப்போம். இப்போ கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஹெட் ஸ்டோரேஜ் மாடல், இப்போ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து பேக் பண்ணி திருப்பி கஸ்டமர் கொடுத்துருவோம். இன் கேஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸோ ஏதாவது இருந்தால் நம்ம அந்த பீஸ் எடுத்து வச்சுட்டு வேறு பீஸ் ஓப்பன் பண்ணி புது பீஸாக கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம்ல வுட்டன், இதெல்லாம் என்ன வுட்டு? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள், ஷீஷம் வுட்டுன்னா இந்தியன் ரோஸ் வுட்டு தான் வரும், அப்புறம் நார்த் இந்தியன் ரோஸ் வுட்டுன்னு வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டில் ஒரு வகை. அது இதுதான் இந்த டைப் தான்ன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க ஏதாவது அது இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வுட்டு, இங்கே எப்படி கிரைண்ட்ஸ் இருக்கோ அதே தான் உங்களுக்கு இழைச்சாலுமே இதுதான் வரும் உங்களுக்கு. இப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஒரிஜினல் வுட்டு உங்களுக்கு. ஓகே சார், நம்ம வந்து இப்போ வந்து ரீட்டைல் கஸ்டமருக்காக தான் பார்த்துட்ருக்கோம். இன்கேஸ் வந்து ஏதாவது ஹோல்சேலு இல்லை வேறு ஏதாவது ஷாப்புக்கோ போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்களா? எந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம கொடுக்குறோன்னா சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கே எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். புதுசாக ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் நம்பர்லேருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா உட்டனில் நம்ம அலமாரியும் பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ ரேக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல டைமண்ட் பேட்டர்ன்லேயே நம்ம தீமாக வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு, அதில் ஒரு தீம் தான் இது. இது பாருங்கள் உங்களுக்கு ஷூ ரேக்கு. இப்போ இந்த மாடல் பாருங்கள், இது செஸ்ட் ஆஃப் ட்ராயரு. இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சைடுமே ஓப்பன் ஆகும், டூ சைடுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாடல் பாருங்கன்னா இது 3-door சைட் போர்டு. இது உங்களுக்கு கிச்சன் கேபினட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செஸ்ட் ஆஃப் ட்ராயரோருமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிவி ஸ்டாண்டுமே பண்ணுறோம். டிவி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதிலே பிளைன் மாடல் இது. இந்த மாடல் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்ட் மாடலும் பார்த்துருப்பீங்க, ட்ரங்க் பாக்ஸும் பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்கள் டைல்ஸ் வச்சு ப்ராஸ் வச்சு உங்களுக்கு இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் நிறைய வகையை பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிற ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் வந்து வேறு லெவலு. முக்கியமாக வந்து சில பேருக்கு யூஸ் ஆகும், பட் நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இப்போ ஒரு பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அதுதான் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு பூஜை ஏற மாதிரி இருக்கும். செட்டப்லாம் அப்படி தான் இருக்கும், பட் இது பூஜை ஏறல. நீங்கள் அப்படியே இப்படி வாங்க சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவும் கமெண்டில் திட்டாதீங்க. இது ஒரு செட்டப்பே வந்து வேறு மாதிரியான செட்டப்பு, நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அதே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு டன்டடைன் அப்படியே மேலே ஓப்பன் பண்ண வச்சிங்களேன். நீங்கள் நிறைய பேர் வந்து அடிச்சிருப்பீங்க அந்த செட்டப்பு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி பார், உங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பார் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செட்டப்பு தான் இது. ஓகே, இங்கே ஒரு தள்ளு தள்ளுனா அப்படியே இங்கே வந்து சூப்பர்ல அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதுதான் வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் குட்டி பார். ரொம்ப நல்லவன் வல்லவன்லாம் சொல்ல விரும்பலை, பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே மூட்டுருவோமா? இந்த மாடல் பாருங்கள், இது உங்களுக்கு சோஃபா கில்லி மாடல். இது கார்மெண்ட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ லீவ்ஸ் அழகாக வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா திவான் மாடலு. இதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் கில்லி டைப்பு. கார்மெண்ட்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ லீவ்ஸ்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்களா கார்னர் ஸ்டாண்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாடல் பாருங்கள் புக் ஷெல்ஃப்லேயே இது ஃபோல்டிங், உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கபோர்டு கிடையாது, லேப்டாப் கம் புக் ஷெல்ஃபு. அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் லேப்டாப்லாம் யூஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு
உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். கீழேயுமே நீங்க ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டடி டேபிளும் பண்ணிட்டு இருக்கோம். இது பாருங்கன்னா எவ்வளவு சாலிடா இருக்கு உங்களுக்கு. பாருங்க ஒரு ட்ராயர் வரும் உங்களுக்கு. இதுல நீங்க உங்க திங்ஸ் பென்னு பென்சிலு அதெல்லாம் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 6,500 தான். மாடல் பாத்தீங்கன்னா ராக்கிங் சேரு. இதில் உங்கள் வீட்டில் வயசான அப்பா அம்மா இருந்தால், வயசான பாட்டி தாத்தா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் நினச்சாலும் கிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்லைனருமே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். மேனுவல் ரெக்லைனருமே பண்ணுறோம், ராக்கிங் ரெக்லைனரும் பண்ணுறோம், 2-seater பண்ணுறோம், 3-seater பண்ணுறோம், தேட்டர் கான்செப்ட்லேயே நம்ம பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் ரெக்லைனர். இதில் நீங்கள் உட்காந்து பாருங்கண்ணா. ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. எதுக்கு வயசானவங்க ஜம்முன்னு வாழ்ந்தா இங்கே ஒரு வாழ்க்கை வாழும். இது லெதர் டைப்லேயும் நம்ம பண்ணுறோம், ஐஎன்எஸ் வெயிட்லேயும் பண்ணுறோம். எப்படி பண்ணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க? எப்படி கஸ்டமைஸ்? ஆமாம், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேனுவல். இதில் சிங்கிள் சீட்டும் பண்ணுறோம், 2-seater பண்ணுறோம், 3-seater பண்ணுறோம், 3+1+1 பண்ணுறோம், கார்னர்லேயும் நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம எல்லாமே வந்து ஒரு ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்கோம். இது இல்லாமல் நிறையா கலெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி குடவுன்லேயே வந்து ஏகப்பட்ட மாடல் கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நேரில் விசிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ முடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தைகள் பேசிடலாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஹோல்சேலுமே பண்ணுறோம், ரீட்டெயிலுமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் தான் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து நம்ம சிஸ்டர் வந்து நமக்காக பக்காவாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிவிட்டு சிஸ்டர்கிட்ட நம்ம எல்லாருக்கிட்டையும் விடைபெறுவோம். இவங்களுக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.